வணக்கம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்ட் 1. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சிம்பிளானது. ப்ரெசன்ஸு பாஸ்ட் டென்ஸு இது ரெண்டுத்தையும் மொத்தம் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா டென்ஸ் மொத்தமாக மிச்சங்கிற 10 டென்ஸும் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன் எதுக்கும் மற்றதுக்கு வித்தியாசம் இருக்குன்னா, இது ரெண்டுத்தில் மட்டும்தான் ஆக்சிலரி வெர்பு வெர்பு உள்ள மறைஞ்சி வரும், புரியுதுங்களா? அது அந்த குழப்பம் மட்டும் வராமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த சென்டென்ஸை நல்லா கவனிச்சிங்க. ப்ரெசன்ஸையும் பாஸ்டென்ஸும் சென்டென்ஸ் மேக்கிங் கவனிச்சிங்க, எப்படி வருதுன்னு பார்த்துங்க. இப்போ நான் இந்த ப்ரெசன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி அதை நான் இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஐ கோ ஷாப்பிங் அப்படின்னு வந்ததுன்னா நான் ஷாப்பிங் போகிறேன். நான் ஷாப்பிங் போகிறேன்னா வழக்கமாக போகிற நாளையோ கிழமையோ மந்த்தையோ எது வாரத்தையோ தான் சொல்லணும் நம்ம. ஐ கோ ஷாப்பிங் ஆன் சண்டேஸ் இப்படி தான் சொல்லணும். ஐ கோ ஷாப்பிங் நவ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐ கோ ஷாப்பிங் திஸ் மார்னிங் எஸ்டர்டேலாம் சொல்லக்கூடாது. நான் வழக்கமாக ஷாப்பிங் போகிறேன்னு அர்த்தம். நான் இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், நான் ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். எப்போ? நாட் நவ், யூஸ்வலாக வழக்கமாக காலையில் போகிறேன் இல்லை ஈவினிங்கில் போகிறேன் அப்படின்னு சொல்ல வந்ததுக்கு நான் சுருக்கமாக ஐ கோ ஷாப்பிங் கொடுத்துருக்கேன். இந்த ஐ கோ ஷாப்பிங்கிறது எப்படி எழுதலாம், ஐ டூ கோ ஷாப்பிங். அந்த கோவை டூ ப்ளஸ் கோ, ஏன்னா ப்ரெசன்ஸ் இல்லையா, ஐ வந்தால் டூ வரும். மற்ற ஐவி யூ தே இது ரெண்டுத்துக்கும் நாலுத்துக்கும் டூ வரும், ஹீஷி இட்டுக்கு டஸ் வரும். இது ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. இப்போ பாஸ்ட் டென்ஸில் என்ன ஆக்சிலரி வரும், எல்லாத்துக்கும் ஒரே ஆக்சிலரி தான் டிட் தான், இதில் குழப்பமே கிடையாது உங்களுக்கு இல்லையா. எல்லா வாக்கியத்துக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டிட் தான் யூஸ் பண்ணோம். ப்ரெசன்ஸும் தான் அங்கே டூ டஸ்ஸு, பாஸ்ட் டென்ஸில் வெறும் டிட்டு மட்டும்தான். அதால் இந்த அந்த குழப்பம் கூட இதில் கிடையாது. ப்ரெசன்ஸ்லேருந்து சின்ன கன்ஃபியூஷன் கூட இதில் வராது உங்களுக்கு, ஓகேவா? இப்போ ஐ கோ ஷாப்பிங்கிறது ஐ டூ கோ ஷாப்பிங் ப்ரெசன்ஸில் பார்த்தோம். இப்போ பாஸ்ட் டென்ஸில் பாருங்கள், ஐ வென்ட் ஷாப்பிங் எஸ்டர்டே, நான் நேற்று ஷாப்பிங்க்கு போனேன் சென்றேனில் கடந்த காலம் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை கடந்த காலத்தை தானே உணர்த்துது. அந்த கடந்த காலத்தை உணர்த்துகிற வார்த்தைலேருந்து அந்த கடந்த காலத்தை மொட்டை எடுத்துகிட்டா அது ப்ரெசன்ஸ் ஆகிடும். அதாவது அந்த எசன்ஸ் பாஸ்ட் எசன்ஸை எடுத்துட்டோம்னா அது ப்ரெசன்ஸ் ஆகிடும். பக்கத்தில் பாருங்கள், ஐ டிட் கோ ஷாப்பிங் எஸ்டர்டே, கோ அந்த கோன்ற வார்த்தை டிட்டு கூட ஒன்றா சேரும்போது தான் வென்ட்டாக மாறுது. அதாவது வெண்டில் இருக்கிற பாசன் சேர்த்துட்டா அது கோவாக மாறிடும், புரியுங்களா? ஐ டிட் கோ, அங்கே ஐ டூ கோ வந்தது ப்ரெசன்ஸில், நீங்கள் பாசன்ஸில் ஐ டிட் கோ ஷாப்பிங் எஸ்டர்டே, நான் நேற்று ஷாப்பிங்கு போனேன், புரியுதுங்களா? ஐ டிட் கோ. ஆமாம், எதுக்காக நான் இது மாதிரி கொடுத்தேன், ஒன்றும் இல்லை, கொஸ்டின்ஸுக்கு நெகட்டிவ்ஸ்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இந்த வாக்கியத்தை நம்ம டைரெக்டாக சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஐ மீன் எவ்ரிடே இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, எப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோமோ ஒரு வார்த்தை ஒரு விஷயத்தை அப்போ தான் யூஸ் பண்ண வழியை மற்றபடி சொல்ல மாட்டோம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்கிற உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறார், அவன் நேற்று வந்தான் அப்படின்னு. நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைங்க நேற்று வரலிங்க அவர் அப்படின்னு. இல்லைங்க வந்தாங்க அப்படின்னு அழுத்த நிறுத்தமாக சொல்கிறார். முதல்ல சொல்லும்போது இக்கே மெஸ்டர்டே அப்படின்வார். நீங்கள் சொல்லிங்கன்னா ஈ டின் காம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரெண்டாவது முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு, ஆ வந்தாங்க அவர் அப்படின்னு அழுத்த நிறுத்தமாக சொல்கிறார். அப்போ தான் சொல்வார் ஹீ டிட் கம் எஸ்டர்டே. இது மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான் ஹீ டிட் கம்னு வரும். அதர்வைஸ் வி சிம்பிளி யூஸ் ஐ கேம், ஹீ கேம் எஸ்டர்டே, ஐ கேம் எஸ்டர்டே இப்படி தான் சொல்லணும். நேற்று நீங்கள் வந்தீங்களா? வந்த சார். இல்லைங்களா வரலையே சார்? வந்த சார் நான், ஐ டிட் கம் சார் எஸ்டர்டே, ஐ டிட் கம். இப்போ புரியுதுங்களா? இந்த மாதிரியாக எக்ஸப்ஷன் யூசேஜிங் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில், ஐ மீன் ஸ்டாண்டர்ட் சிச்சுவேஷன்ஸில் வந்து, காமன் சிச்சுவேஷன்ஸில் வந்து ஐ கேம், ஷீ கேம், ஐ டிட் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம், புரியுதுங்களா? ரைட். இப்போ தொடர்ந்து மேலே பார்ப்போம். இப்போ கோ அடுத்தது ஒரு பாக்ஸில் பெரிய லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன் இல்லையா, கோ இன்ட்டு வெண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, கோன்றது ப்ரெசன்ஸு, அதுக்கு பாசன்ஸு வெண்ட்டு, புரியுங்களா? இது இரெகுலர் வேர்ப், இது இரெகுலர் வேர்ப். இப்போ ஐ டு கோவை ஐ டு கோன்னு எழுதுறோம், வெண்ட்டை ஐ டிட் கோன்னு எழுதுறோம், இது ஞாபகம் வச்சுக்கணும், புரியுங்களா? வெண்ட்டை ஐ டிட் கோன்னு யூஸ் பண்ணுறோம். எதுக்காக? க்வெஸ்சன்ஸ்க்காகவும் நெகட்டிவ்ஸ்க்காகவும், இதுக்காக மட்டும்தான் நம்ம இது மாதிரி பிரிக்கிறோம், ஓகேவா? ரைட். இது ஸ்ட்ரக்சர், ஞாபகம் வச்சுங்க. ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. போக போக நீங்கள் இதெல்லாம் மறந்துடணும். எதை? இந்த ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் இதை வச்சுட்டு நீங்கள் அங்கே யோசிக்கக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக வரணும். அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி வரும்? தௌசண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் எவ்ரிடே, ஓகே? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே பாருங்கள், உங்களுக்கு புரியுதுக்காக தனியாக கொடுத்துருக்க பாருங்கள். லெஃப்ட் சைடில் வென்ட் இஸ் ஈக்குவல் டு டிட் கோ,
went can be rewritten as did go, so that we can create either questions or negatives. கீழே பாருங்க, sat. Sat னா உட்கார்ந்தது. எப்படி அதெல்லாம், did sit, sent, did send, killed. கில்டில் இடி வந்திருக்கு. இதுக்கு மேலே பார்த்தா வெண்ட்டு, சாட்டு, சென்ட், இது மூணுமே இரெகுலர் வெர்பு. ஆனால் கில்டுன்றது ரெகுலர் வெர்பு, அதில் இடி வந்துருக்குது. இடி வந்திருந்தாலே அது ரெகுலர் வெர்பு தான், புரியுங்களா? கில்டு, அதை டிட் கில்னு எழுதலாம். ட்ரோவ் அடுத்தது இரெகுலர் வெர்பு. ட்ரோவ் எப்படி எழுதலாம், டிட் ட்ரைவ், புரியுங்களா? ஓகே, சைடில் பாருங்கள். அடுத்தது ரைட் சைடில், ஐ சா ஹிம் லாஸ்ட் வீக், நான் போன வாரம் கடந்த வாரம் அவனை பார்த்தேன், பார்த்தேன். She spoke to me this morning. அவள் இன்று காலை என்னிடம் பேசினாள். They walked along the coastline. அவள் கடற்கரை ஓரமாக நடந்தார்கள். They walked. The snake disappeared in a second. அந்த பாம்பு ஒரு வினாடியில் மறைந்து விட்டது. ஓகேங்களா, இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த இந்த வீடியோவை திருப்பி அதில் போட்டு கேட்டு பாருங்கள். எதனால் குழப்பம் இருந்ததுன்னா கமெண்ட்ல தெரியுங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கலாம். உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் தாலும் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இதை ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் நம்ம நெகட்டிவ்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, கொஸ்டின்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா, பாய் அண்டில் தென்.